ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பன்னீர்னாவே நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சாலும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நான் பன்னீர் 65 எப்படி செஞ்சுங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பன்னீர் 65 செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஃபுல் 200 கிராமே எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூப் சைஸில் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் சைஸில் வரும். எல்லா பன்னீருமே வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட வேண்டியதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் போல் மைதா மாவு ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் பன்னீருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் பன்னீருக்கு. உங்களுக்கு இதுக்கு மேலே விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸு. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டான ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணது பிறகு தயிர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அப்படியே புளிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ரேஞ்சில் அதோட கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீரில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் ஒட்டாது. ஸோ இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் வரையும் இதை அப்படியே தனியாக விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பன்னீர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. பன்னீர் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன். பேட்ச் வைஸாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் கொஞ்சம் பன்னீரை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பன்னீரை ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆனோன்னே இன்னொரு சைடு நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோட பன்னீர் எல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுட சுட நம்மளோட பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் 65 சர்வ் பண்ணும்போது நீங்கள் க்ரீன் சட்னி இல்லை மயோனீஸ் இல்லை கெச்சப் கூட அது கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் 65 டேஸ்ட் பார்த்தோன்னா, ஸோ ஒரு பன்னீர் 65 நான் எடுத்து டேஸ்ட் பார்த்தேன். பயங்கர கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.